காட்சியும் சிந்தனையும். அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது, ஆனால் வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடையே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்துக் கொண்டவற்றின் பலகீனத்தை அறிவார்கள். யானைக்கு ஒரு தர்கா, குதிரைக்கு ஒரு தர்கா, கழுதைக்கு ஒரு தர்கா, கழிப்பறைக்கும் ஒரு தர்கா. வியப்பாக இருக்கிறதா? ஆம், இவையெல்லாம் உண்மைதான். நெல்லை மாவட்டம் பொட்டல்புதூரில் மைதீன் பிச்சை என்ற யானைக்கு தர்கா கட்டி வழிபடுகிறார்கள். பாக்கியம் பெற்ற யானை. குதிரைக்கு ஒரு தர்கா. கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோட்டில் முகையுதீன் பள்ளிவாசல் எதிரிலுள்ள கபிரிஸ்தானில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் கபரடி அவுலியாவின் பக்கத்து கப்ரு அவர் பயணம் செய்த குதிரையின் சமாதி. இதற்கும் ஆண்டுதோறும் விழாக்கள் எடுக்கின்றனர். கொடுத்து வைத்த குதிரை. கழுதைக்கு ஒரு தர்கா. திருநெல்வேலி பேட்டையிலிருந்து சேரன்மாதேவி செல்லும் வழியில் ஓரிடத்தில் பெயர் தெரியாத அவுலியா ஒருவர் கழுதையில் பயணம் செய்து வந்தார். திடீரென்று ஒரு நாள் அது இறந்து விடவே அங்கேயே அடக்கம் செய்து விட்டார்கள். இன்று அதற்கும் வழிபாடு நடக்கிறது. அதிர்ஷ்டக்கார கழுதை. கழிப்பிடத்திற்கு ஒரு தர்கா. கேரளாவில் கொல்லம் முல்லக்கல் அருகே ஒரு கழிப்பிடம் இருக்கிறது. அது இன்று ஒரு தர்காவாக ஆராதனை செய்யப்பட்டு வருகிறது. அங்கே சென்ற கபரு பக்தரான மதபோதகர் ஒருவர் மக்கள் கூட்டமாக செல்வதை பார்த்து தானும் சென்று தமது ஷியாரத்தை மிகவும் பக்தியோடு முடித்து கொண்டு திரும்பினார். பின்னர் அது பற்றி விசாரித்த போதுதான் கபர் அல்ல, அது மக்கள் செல்லும் ஒரு பொது கழிப்பறை என தெரிய வந்தது. தரிசனத்திற்குரிய தர்காவாம். என்னே மக்களின் மதியீனம்! இதில் படித்தவர்களும் பலியாகிறார்களே, பரிதாபமாக இருக்கிறது. பக்தி போதையில் எதையுமே விசாரிக்காமல் கண்மூடித்தனமாக செய்யும் வழிபாடுகளின் லட்சணத்தை பாருங்கள். இவர்களின் இந்த இழிச்செயலை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பானாக. تَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَمْلِكُ لَكُمْ ضَرًّا وَلَا نَفْعًا وَاللَّهُ هُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் செய்ய சக்தியற்றவற்றை வணங்குகிறீர்களா என்று கேட்பீராக. அல்லாஹ்வே செவியுறுபவன் அறிந்தவன். அத்தியாயம் 5 வசனம் 76. அஹ்லல் கிதாபி லா தக்லு ஃபீ தீனிகும் கைரல் ஹக் வலா தத்தபிஉ அஹ்வா கௌமின் கத் தல்லு மின் கப்லு வஅதல்லு கஸீரன் வதல்லு அன் ஸவாஇஸ் ஸபீல். வேதமுடையோரே, உங்கள் மார்க்கத்தில் உண்மைக்கு மாற்றாக கூறி வரம்பு மீறாதீர்கள். இதற்கு முன் தாங்களும் வழிகெட்டு அதிகமானோரையும் வழிகெடுத்து நேரான பாதையை விட்டும் தடம் புரண்ட கூட்டத்தின் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் என்று முகமதே கூறுவீராக. அத்தியாயம் 5 வசனம் 77. أَمَّن يُجِيبُ الْمُضْطَرَّ إِذَا دَعَاهُ وَيَكْشِفُ السُّوءَ وَيَجْعَلُكُمْ خُلَفَاءَ الْأَرْضِ أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ قَلِيلًا مَّا تَذَكَّرُونَ. நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது நெருக்கடியை சந்திப்பவன் பிரார்த்திக்கும் போது அதற்கு பதிலளித்து துன்பத்தை போக்கி உங்களை பூமியில் வழித்தோன்றல்களாக ஆக்கியவனா? அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா? குறைவாகவே சிந்திக்கிறீர்கள். அத்தியாயம் 27 வசனம் 62. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன் அல்லது வியாழக்கிழமைகளில் நம் ஜமாத் சார்பாக பல்சுவை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். அதிலே இஸ்லாத்தை பற்றிய பல்வேறு விழிப்புணர்வு நாடகங்கள் மற்றும் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தும் நாட்டு நடப்புகள் மற்றும் இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம் பெயர் தாங்கிகளுடைய
பல்வேறு தவறான செயல்பாடுகளை பற்றி எடுத்துரைத்து அவர்களை அந்த பாவமான காரியத்திலிருந்து அகற்றக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டு வருவதை அறிவீர்கள். அதிலே தர்கா வழிபாடு என்கின்ற அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற ஒரு பாரதூரமான மாபாதக செயலை செய்யக்கூடியவர்கள் அந்த பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஷேக்ஜி மௌலானா என்கின்ற ஒரு நாடகத்தை ஒளிபரப்பு செய்தோம். அதை தொடர்ந்து வாழும் அவுளியாக்கள் என்ற போர்வையில் ஷேக்கு பீர் முரீது என்று மக்களை ஏமாற்றி கொண்டு பாபாக்களாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஃப்ராடுகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பாண்டி பாபா என்கின்ற ஒரு நாடகத்தையும் ஒளிபரப்பு செய்தோம். இந்த இரண்டையும் பார்த்து பல்வேறு விழிப்புணர்வு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது, அல்ஹம்துலில்லா. அதை தொடர்ந்து இது போன்ற நாடகங்கள் மூலமாக ஏன் எங்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள், நாங்கள் இப்படியெல்லாம் தர்காக்களில் பார்ப்பது கிடையாது என்று அறியாத சில சகோதரர்கள் கேட்டமையால் தர்காக்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை உள்ளது உள்ளபடியாக சில செய்திகளையும் சம்பவங்களோடு தொகுத்து கடந்த வாரம் வெளியிட்டிருந்தோம். தர்காக்களிலே பல ஆண்டுகளாக குளிக்காமல் நாரத்தனமாக தலைமுடியையும் தாடியையும் இசையெல்லாம் வளர்த்து கொண்டு காசு பணத்திற்காக கூத்தடித்து கொண்டு பண பேய்களாக வளம் வந்து கஞ்சா அபின் போன்ற ஹராமான போதை வஸ்துக்களை சாப்பிட்டு தர்காக்களில் மூழ்கி கிடந்தவர்களுடைய அந்த வழிகட்ட அந்த காட்சிகளை உங்களுக்கு எடுத்து காட்டினோம். இது மாதிரியான காட்சிகளை காட்டிய பிறகுதான் ஓ இப்படியும் தர்காக்களில் நடக்கின்றது, இது மார்க்கத்திற்கு முரணானது, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை பல மக்கள் அறிந்திருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நாட்டில் ஒரு மனிதன் சாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனுஷன் செத்தா அவுளியாக்கி தர்கா வழிபாடு செய்து வசூல் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், மிருகம் செத்தாலும் வழிபாடு செய்யக்கூடிய அளவிற்கு, யானை செத்தா ஒரு தர்கா, பூனை செத்தா ஒரு தர்கா, பாம்பு செத்தா ஒரு தர்கா, கழிப்பிடத்துக்கு கூட ஒரு தர்கா நடத்தக்கூடிய வழிபாடு நடத்தக்கூடிய மக்களுடைய அறியாமை செயல்களை எடுத்துக்காட்டி இப்பொழுது நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீர்கள். அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு சிறிய விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக இப்பொழுது வேறு ஒரு காட்சியை நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். இந்த காட்சி என்னவென்றால், பொதுவாக ஏகத்துவ கொள்கையிலிருந்து விடுபட்டவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்கக்கூடாது, அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் எந்த படைப்பினங்களுக்கோ மகான்களுக்கோ இல்லை என்ற நம்பிக்கை தான் ஏகத்துவ கொள்கை. அல்லாஹுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு மற்றும் பாவம் மன்னிப்புகள், பிரார்த்தனை, பாதுகாவல் தேடுதல் என்பன போன்ற வணக்க வழிபாடுகளை அல்லாவிடத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். இதை யாரு இடத்திலும் செய்யக்கூடாது, அவ்வாறு செய்தால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறார், அப்படி இணை கற்பித்தவர் இன்னவும் மை உஷ்ரிக்கு பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த இணை வைப்பு என்ற கொடிய பாவத்தை செய்யக்கூடியவர்களை பற்றி இறைவன் இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகின்றான், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் காணல் நீரை தேடுகிறார்கள் என்று சொல்கிறான். காணல் நீர் என்றால் தொலைவிலே பார்க்கும்போது தண்ணீர் போன்று தெரியும், ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அங்கே தண்ணீர் இருக்காது. இப்படித்தான் அவுளியாக்கள் என்ற பலர், நாம் இறைநேசர் என்று யாரை நம்புகிறோமோ அவர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைத்து சிபாரிசு செய்து நமக்காக பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்து நமக்கு சொர்க்கத்தை அள்ளி தருவார்கள் என்ற நம்பிக்கையிலே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை கொண்டு போய் அவுளியாக்கள் என்ற பெயரால், இறைநேசர்கள் என்ற பெயரால் இறந்தவர்களிடத்திலே, இறந்த மனிதர்களிடத்திலே, இறந்த கால்நடைகளிடத்திலே சென்று கேட்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கின்றோம். இவர்களுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா, நாளை மறுமையில் வந்து எப்படியும் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்றுதான். இவர்களுடைய எண்ணத்திற்கு தான் அல்லாஹ் பதில் சொல்கின்றான், அவர்கள் காணல் நீரை தேடுகிறார்கள் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸினுள்ளே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, யார் அல்லாஹுவை மட்டுமே வணங்கினார்களோ அவர்கள் அந்த கியாமத்தினால் எழுப்பப்பட்டு இருப்பார்கள். யார் அல்லாஹுவை தவிர சூரியன் மற்ற படைப்பினங்களை எல்லாம் வணங்கியவர்கள்லாம் அது போன்ற அந்த சூரியன் எடுத்து காண்பிக்கப்பட்டு, இதோ நீங்கள் சூரியனை வணங்கினீர்கள் செல்லுங்கள் அதன் பக்கம் என்று சொல்லப்படும். அப்படியே பார்த்து கொண்டே போவார்கள், தடுக்கி விழுகிற இடம் நரகமாக போய்விடும்.
ஆனால் அவர்கள் பார்த்து போனது சூரியனாக இருக்காது, அப்படி எடுத்து காண்பிக்கப்படும் காணல் நீர் போல. இப்படியாக நாம் யாரை அவுளியாக்களாக, யானையோ பூனையோ கழுதையோ பாம்போ பள்ளியோ, அது அப்படி எடுத்து காட்டப்பட்டு இதோ நம்மை காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றது என்று போய் நரகப்படுகுழிக்கு விழுந்துவிடக் கூடாது என்பதை உலக ரீதியான ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு ஒரு விளக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சியைத்தான் இப்பொழுது ஒளிபரப்ப போகின்றோம். அந்த காட்சி என்னவென்றால், பொதுவாக தர்காவுக்கு செல்லும் பொழுது அங்கே வான வேடிக்கைகள் ஒரு பக்கம், ஊஞ்சல் விளையாட்டுகள் இன்னொரு பக்கம், இது போன்ற கூத்தாடுகின்ற சம்பவங்கள் ஒரு பக்கம், இதற்கிடையிலே ஒரு யானையை கட்டி வைத்து பிச்சை எடுக்கின்ற வழக்கம் இன்னொரு பக்கம் இருக்கிறது. இந்த யானை வைத்து என்ன நினைத்து கொண்டிருக்கார்கள் தெரியுமா? இது ஏதோ அவுளியாவுடைய யானை, இந்த யானை நம்மளை தொட்டா பறக்கத்து, இந்த யானை நமக்கு மசாஜ் பண்ணா பறக்கத்து, இந்த யானை நமக்கு ஏதாவது அள்ளி தூவி மூக்கு சிந்தினால் நமக்கு அது ஒரு பறக்கத்து என்று சொல்லி அது நமக்கு ஒரு பெரிய வெகுமதியாகவும், இந்த யானையை போய் பார்த்தோம்னா நாளைக்கு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் பிரதோஷத்தை பார்த்துடலாங்கிற அளவில் நம்பிக்கை வச்சுட்டு போறாங்க. எந்த அளவிற்கு யானை நம்மை அருள் புரியுது என்கிற ஒரு கற்பனை காட்சி என்ன தெரியுமா? இப்ப ஒரு காட்சியை பாருங்க. இந்த காட்சியில பாருங்க, யானை வந்து மசாஜ் செய்யற மாதிரி பாக்குறாங்கல்ல, இப்படித்தான் யானை நம்மளை ரொம்ப அன்போ அரவணைக்கும் நினைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க யானை என்ன வேலை பண்ணுதுன்னு இன்னொரு காட்சி உங்களுக்கு இப்ப பாருங்க. இந்த காட்சியில பாருங்க, யானை என்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா காலி பண்ணி போய் ஆளை காலி பண்ணிருங்கிற ஒரு காட்சி எங்க எடுத்தது? இது ஒரு தர்காவில் எடுக்கப்பட்ட காட்சி. இது கேரளாவில் ஒரு தர்கா ஊர்வலத்தில் வச்சு ஒரு யானை அந்த பாகன் உட்பட அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தூக்கி சின்ன பின்னமா எரிஞ்சுதே. இப்படி பகுத்தறிவு வெற்ற ஒரு ஜீவனுக்கு கோபம் வரும்பொழுது அதனுடைய சுபாவத்தை காட்டுதே. இதுதான் நாளைக்கு மறுமையில காப்பாற்ற போகுதா? இதுதான் இறையடியாரா? இவர் தான் நம்மளை வந்து கரதூக்க போறாங்களா? இப்படி யானையை நாம ஒரு நம்பிக்கை வச்சு போறோம், அது நம்மளை தூக்கி வாரி போடுதோ, இதே போன்றுதான் அவுளியாவின் மீது நாம ஒரு நம்பிக்கை வச்சு அங்க போய் அந்த இடத்துல மறுமையில எழுப்பப்பட்ட பிறகு யாழைத்தனா எங்களுக்கு கை சேதம் உண்டாகி விட்டது, நாசமா போயிட்டோம், அத்தான அல்லாஹு அத்தான ரசூலா, அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் நாங்கள் கீழ்ப்படைஞ்சிருக்க கூடாதா? ஏதோ செய்யதுமார்கள் பெரியார்கள் முன்னோர்கள் அவஞ்சனா இவஞ்சனான் கீழ்ப்படைஞ்சு நரகத்துக்கு போயிட்டோமே என்கின்ற அவல நிலை வந்துவிடக் கூடாது. நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக இந்த யானையினுடைய சம்பவத்தில் இருப்பது போல
அவுளியாக்களுடைய சம்பவத்திலும் அமைந்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த இணைவியப்பு என்ற பாரதூரமான படுகுழியிலிருந்து, நரக படுகுழிக்கு தள்ளக்கூடிய இந்த பாதக செயலிலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.